மணாலி டு சென்னை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நடக்குது பயங்கரமாக. ஃபர்ஸ்ட்டு கைஸ் ஃபர்ஸ்ட்டு கைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட் போயிட்டுருக்கோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. பயங்கரமான ஆளுங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பான்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். ஏன்னா நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இதுக்கப்புறம் நான் பார்ப்பான்னு நினைக்கிறேன். சொல்கிறாரு ஆஹா நீங்கள் தூங்கக்கூடாது, நீங்கள் உட்காந்துட்டு வாங்க. ட்ரெயின் ட்ராவலிங் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. அதுவும் வேறு லெவல் சீட். நிறைய பேர் இருக்கீங்களே ட்ரெயின் ட்ராவலர்ஸ், இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே சூப்பராக இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் அந்தமாரி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். காய்ச்சி டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகுது. ஆனால் பாருங்கள் வெளியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நேரம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்னையிலாம் இருட்டியிருக்கோம், ஆல்மோஸ்ட் இல்லை ஃபுல்லாகவே இருட்டியிருக்கோம். நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை கைஸ், நடுவில் நின்றுச்சு நான், ஆனால் சாப்பிடல. சரி போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் பசி தான் தாங்க முடியுமே. அதனால போகிற வழியில் தான் நிற்கிதான் பார்க்கலாம். சரியா நின்றுச்சுன்னா சாப்பிட்லாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா மேலே படுத்துக்கிட்டேன், ஏன்னா கீழே வந்து ஒரு ஃபேமிலியே வந்துடுச்சு. ஸோ அதனால் சரி அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக மேலேயே போயிட்டேன். வேறு என் கீழே ஒரு ஃபேமிலியே இருக்குது. ரூமில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா அவ்வளோதான் கைஸ், நான் சாப்பிட கூட இல்லை, எப்போ நிறுத்துவாங்கன்னு தெரியல. ட்ரெயினை நிறுத்தினா நான் சொல்ல சொல்லியிருக்கேன் கீழே, அவங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா போய் சாப்பிட வேண்டியது தான், சாப்பிட்டு திரும்பி வந்து மேலே வந்து படிக்க வேண்டியது தான். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது கைஸ், எப்படியோ ஒரு 9:30 ட்ரெயின் இருக்குன்னா சூப்பராக இருக்கும், ட்ரெயின் ஃபுல்லாக சாப்பிடுவேன். அவ்வளோ அமௌண்ட்டும் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. நல்லா ஏமாத்திட்டானுங்க, டிக்கெட் கொடுத்தவங்க நல்லா ஏமாத்திட்டானுங்க. 1700, ஆனால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே டோட்டலே 900 தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்க என்கிட்ட வாங்க 1700. ஆனால் அவர் சொன்னது எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் மட்டும் தான் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் 1000 ரூபாய் ஏமாத்திட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நான் கடன் என் பார்க்கல, நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த இதெல்லாம் விற்றுட்டுருக்காரு. 120 நம்மகிட்ட இருக்கிறது 80 தான் கேஷாக, கூகுள் பேயில் தான் இருக்கும். இன்றைக்கும் பட்டி தான் கன்ஃபார்ம். இன்னும் ஃபுட்டு அந்த ஃபுட் ஸ்டேஷனே வரலை, பசி இருக்குது, செமையாக தூக்கம் வருது, கத்திக்கிட்டே இருக்காங்க. நானாச்சு பரவாயில்ல மேலே வந்துட்டேன், கீழே ஒரு தாத்தா பாவம், அவர் குழந்தைங்களாம் இருக்காங்களா, ஸோ அதனால் தூங்கிட மாட்டாங்க தாத்தாவை, பாவம் எழுந்து உக்காண்டு. என்கிட்ட வந்து கேஷே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான் இருக்குது, கூகுள் பேயில் தான் காசு இருக்குது. இங்கே ட்ரெயினில் கூகுள் பேலாம் இல்லை, கேஷ் மட்டும்தான் அவரோடு. அதனால தான் ஃபுட் ஸ்டேஷன் வரலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சரி எதாவது வந்தால் சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வெஜ் பிரியாணியும் வாங்கியாச்சு. கூகுள் பே இருக்கா, நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, கூகுள் பே இருக்கு போல். வெஜ் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ருசிக்கு சாப்பிட முடியாது, பசிக்கு வேணால் சாப்பிடலாம், அந்த அளவு இருக்குது டேஸ்ட். பசி அடக்கத்துக்கு வேணால் சாப்பிடலாம். ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி தான் சொல்லலை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்மகிட்ட தண்ணி வேறு இல்லை, தண்ணி வேறு காலி ஆயிடுச்சு, அது வேறு வாங்கணும். அவ்வளோதான் அங்கே தூங்க வேண்டியதான், சாப்பிட்டாச்சு, தண்ணி மட்டும் நாளைக்கு வாங்கிக்கலாம். பேக் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பேக் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, கேமரா பேக் மட்டும் வந்து மேலே வச்சுருக்கேன். ட்ரெஸ் பேக் வந்து கீழே வச்சுருக்கேன், அது உள்ளே தான் நல்லா தள்ளி வச்சுருக்கேன், சேஃப்டி தான். பட் இருந்தாலும் கேமரா பேக் வந்து என் தலை பின்னாடி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜிடி எக்ஸ்பிரஸ் கைஸ் இது. ஓகேவா, இது வந்து டெல்லி டு சென்ட்ரல் சென்னை ஸ்டேட் ட்ரெயின். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் ஆயிடுச்சு. என் இடத்துல வேறு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தார்ல,
24 28 என்னோடது ஆக்சுவலி. வேறு ஒருத்தர் என்னோடதில் பார்த்துருந்தார் 28, அவர் பார்த்துருந்தார், அவரோட பிளேஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மேலே நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஒருத்தர் வந்து அவரும் எழுப்பியிருக்கார் போல் என்னோடய பிளேஸில் இருந்தே வர எழுப்பிட்டு என்னோடய சீட்டு இது 28 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. என்ன வந்து எழுப்பினான் தூக்கத்தில், நான் இன்னொரு என்னோடய டிக்கெட் காமிச்சேன், என்னோடய டிக்கெட் காமிச்சான், அவர் பார்த்தாரு இது வந்து வெயிட்டிங் டிக்கெட்டு, என்கிட்ட வந்து கரெக்டான டிக்கெட் இருக்குது, நான் தான் இந்த இதில் படுப்பேன், இது இல்லை இந்த 28 வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை மேலேருந்து தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டு அவர் நல்லா பார்த்துட்ருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா 12:00 உட்காந்து வரேன், இல்லை அட்லீஸ்ட் வந்து சரி ஓகே ஏதோ என்னோடய மேலே தான் இஷ்யூ, என்னோடய மேலே தான் தப்பு அப்படின்னா இருந்தால் கூட எப்படி சொல்லிட்டு சில பேர்லாம் சரி ஓகே ப்ரோ படுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்களா, இப்படிலாம் இல்லை சொல்கிறாரு. ஆஹா நீங்கள் தூங்கக்கூடாது, நீ உக்காண்ட்டு வாங்க பார்த்தீங்களா. வரும்போது எவ்வளோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல காய்ஸ் வரும்போது, ரைட் ஆ 28 காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிடிஆரே வந்துட்டாரு. டிடிஆர் வந்து பார்த்தாரு பார்த்தீங்கன்னா அவர் தான் கரெக்டு. இட்ஸ் ஓகே கரெக்டாகவே இருக்கட்டும், அவர் தான் கரெக்டாகவே இருக்கட்டும், என்னோட தான். நான் என் பயங்கரமாக ஏமாத்திச்சிங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல காய்ஸ். நான் வந்து சென்னை டு மணாலி வந்து அது மட்டும்தான் வந்து நான் மெயின் திங்கு, அது மட்டும்தான் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா யோசிச்சு வச்சேன். பட் ஆனால் மணாலி டு சென்னை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நடக்குது பயங்கரமாக. ஒஸ்ட்டு காய்ஸ் ஒஸ்ட்டு. நான் அவர்கிட்ட கேட்டேன் ப்ரோ சீட்டு இருக்கா அப்படின்னு, டிடிஆர் கிட்ட நோ சீட் அப்படின்ட்டு போகிறாரு. பயங்கரமான ஆளுங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மு பார்ப்போம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. ஓகே நம்ம சென்னையிலேருந்து மணாலி வரும்போது அவ்வளோ பீப்புள்ஸு அவ்வளோ நேரம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீலாம் தூங்கவே கூடாது, நீ உக்காரு, நான் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு சென்னை டு மணாலி தான் வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் சேலஞ்சே தான் அங்கே, மணாலி டு சென்னை தான் அங்கே சேலஞ்சே போகல. ஏன்னா நாளைக்கு வந்து எல்லாமே வந்து கீழே உட்காந்துருவாங்க, நான் எங்கே போகணே தெரில, டிடிஆர் கிட்டே கேட்டால் சீட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. காவேஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கலான்னு தெரில, நைட்டு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ரெயினாக சீனகிறேன் காவேஸ். நான் பாட்டுக்கு ஃபுல்லாக போலீஸ் வர செக்கிங்க ஃபுல்லாக, நாங்கள் அவங்க எதிர்க்க ஃபுல்லாக அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு ஃபுல்லாக சீனே இருக்கேன். சரி லைட்டாக பஸ் வேறு எடுத்தது, பஸ்ஸு அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் அதெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கே தெரில பார்த்தீங்கன்னா மொபைல் பேக்கெட் ஓகேன்னு பார்த்தா 400 rupees இருக்குது பாடம். என்கிட்ட சுத்தமாக கேஷ் இல்லை, இது நிஜமாலேயும் நடந்தது சும்மா எடுத்துக்காது. ஓகே என்கிட்ட கேஷ் இல்லை ரியலாகவே, கரெக்டான டைமில் 400 rupees கிடச்சி பேக்கேஜ் பின்னாடி, அதை எடுத்துகிட்டு டக்குன்னு போய்ட்டு ஒரே ஒரு பப்ஸு ஒரு வாட்டர் பாட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். பஸ்ஸு கேஷ் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் நினச்சதுனா சரி சென்னை டு மணாலி எதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு பார்த்தா. பட் ஆனால் மணாலிலேருந்து சென்னை வரும்போது நான் இவ்வளோ நடக்கும்ன்ட்டு எதிரே பார்க்கல, பிகாஸ் வந்து நான் ஒன்றும் ஃப்ரீயாக வரல. ஓகே 1700 கொடுத்து பே பண்ணிட்டு வந்தேன், அப்போயும் பார்த்தீங்கன்னா சரியாக தூங்க கூட முடியலாம் கூட பரவாயில்ல, சரியாக உட்கார கூட முடியல இருப்பேன். எனக்கு தெரியாது அவர் வந்து டிக்கெட் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே அந்த ஜாலியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் தெரியுது போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 4:00 ட்ரெயின், 11:00 போயிடுச்சு. ஆஃப்டர் 11 தான் ஒருத்தர் வந்து எழுப்பி உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என் இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல தூங்கவே கூடாது, நீங்கள் உட்காரணும், நான் தான் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரட்டு தூக்கம் போட்டுருக்காரு. அங்கேருந்து சென்னையிலேருந்து மணாலி வரும்போதெல்லாம் எவ்வளோ குட் பர்சன்ஸ்லாம் நான் பார்த்தேன். பட் இங்கே பாருங்கள் இது அப்படியே ஆப்போசிட், அவள் தான் தூங்க முடியாது சுத்தமாக. இப்போ என்னென்னா நான் உட்காந்து சீட்டில் வந்து அவர் வந்து நெல்லூர் போகிறாரு, இப்போ நான் தூங்கணும்னா நெல்லூர்லாம் வெயிட் பண்ணோம், நெல்லூர் வந்து நான் இறங்கிறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி அவள் தான் அங்கே தூக்கம் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு சான்ஸ் என்னென்னா என் ஆப்போசிட்டில் ஒரு தாத்தா இருக்கார், அவர் போயிட்டாருனா நான் அவர் இடத்துக்கு போயிட்டு உட்காந்துருவேன். அப்போ அவர் போனோடனே கூட இன்னொருத்தர் கூட வரதுக்கு வந்து சான்ஸ். அவ்வளோதான் கழிச்சு போய் நின்று ஒரு அரை கழிச்சு போக வேண்டியதான், உள்ளே போயிட்டு உட்கார வேண்டியதான். நான் உட்காந்துட்டு இருக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், ஏன்னா ரொம்ப கஷ்டம் கழிச்சு 1700 டிக்கெட் எடுத்துகிட்டு என்னடா இப்படி உட்காந்துட்டு வரேன் நினைப்பீங்க, எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா. இதில் எல்லாம் ஏமாற்றி சம்பாரித்தேன் அவருக்கு
எப்படி தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதுன்னு தெரியல எனக்கு சுத்தமாக. ஏன்னா ட்ரெயினோட டிக்கெட்டு 800 ஓகேவா, அதையும் ஒழுங்காக கொடுக்கல, எக்ஸ்ட்ரா வேறு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தெரியுமா, 900 வாங்கினாங்க. ஓகே டிக்கெட்னா சொல்லுங்க கொடுத்தாங்களா, கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நான் போலீஸ்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ பிரச்சனை ஆகிடுச்சு வந்து 1700 வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னு சொன்னேன். அவரே பார்த்து ஜி என்னடா அப்படின்ற மாதிரி சொன்னார். குவாலியர் டு சென்னை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து காலியாக இருக்குது, நான் வந்து உங்களை வந்து நான் அங்கே உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் ஸ்டாப் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தெரில பார்க்கலாம். ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட் போயிட்டுருக்கோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. வாங்க நான் உங்களை வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கே உட்கார வைக்கிறாருன்னு. உட்கார அந்த ஒரு சேரில் உட்கார வச்சாலே ஓகே காய்ஸ், ஏன்னா நான் உட்காந்து வந்த இடத்த நான் அவங்ககிட்ட காமிக்கல, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் சரி ஃப்ரெண்ட் சைடில் அந்த சேர் மாரி சீட்டு கிடச்சாலே பெட்டரில் அதுக்கு. ஸோ அதனால தான் அவர் ஃப்ரெண்டில் கூப்பிட்டு போகிறாரு. கைஸ் ஃபைனலி ஒரு இடம் கொடுத்துட்டு இருக்க போகிறேன், அதேமாரி தான் ஸ்லீப்பர் தான், பரவாயில்ல கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஏமாந்தேன், ஒருத்தர் பேட் பர்சனை மீட் பண்ணேன், இன்னொரு குட் பர்சனை மீட் பண்ணேன், திரும்பி பேட் பர்சன் திரும்பி குட் பர்சன். ஸோ ஓகே பார்த்தீங்களா இதே பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி இதுதான் கைஸ் லைஃபே. இதோ நான் வந்து அப்பயே செஞ்சுருக்கலாம் போல், ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக நடத்துனாங்க கைஸ். தூங்கின்னு இருக்கவனை எழுப்பி சரி ஓகே அவங்க அது வந்து அவங்களோட இது தான், பட் ஆனால் சரி ப்ரோ உட்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காரங்களாம் சொல்ல, அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே நீங்கள் தூங்கவே கூடாது ப்ரோ, நீ நிற்கணும், அவர் ஏதோ ஹிந்தி தான் அவர் தான் சொன்னார் நீங்கள் தூங்கவே கூடாது நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அப்படியே முற முறைக்கே படுத்துட்டாரு. அவர் காலாண்ட தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே வெறுப்பாக இருந்துச்சுன்னா அது 1700 கொடுத்து டிக்கெட் எடுத்து நம்ம எப்படி உட்காந்துருக்குமே, நம்ம ஹிட் செக்கிங் பண்ணும்போது கூட நம்ம இந்தமாரி பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் சென்னை டு மாநில வேறு லெவல் பர்சன்ஸ் அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்தளவு பர்சன்ஸ்லாம் மீட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தமாரிலாம் மீட் பண்ணுவோன்னு. நான் இப்போ தான் நின்றுக்கிறேனே, டைம் பார்த்தீங்கன்னா டைமு 7:00 ஆகுது, செம தூக்குங்க, இன்னும் கூட தூக்கம் போல. சரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து காலை அந்த வந்து உக்காந்துட்டாங்களா, சரி அதனால தான் சரி எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நின்று இருக்குது ஒரே இடத்துல, தெரில எனக்கு எது நிற்கு எதுக்கு வந்து நிற்குதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், செம தூக்குங்க பாரு விண்டோ செம தூக்கம், அவ்வளோதாங்க சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே காய்ஸ் ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி உட்காந்தாச்சு, இன்னும் இங்கேருந்து 1100 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் சென்னைக்கு ஃபுல்லாக, செம்ம தூக்கம் செம்ம டயர்டு, கரெக்டான பிளேஸ் வேறு கிடச்சி பாருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் நான் சொன்னார் ஸ்பெஷல் சைல்டு தான் அவங்களுக்காக இது அப்படின்னு சொன்னார், பட் ஆனால் நார்மல் வீட்டிலும் வந்து உட்காடுறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து உட்காடுறாங்க. அவ்வளோதாங்க காய்ஸ் டிஷர்ட் மட்டும் போய் மாற்றிட்டு வந்துட்டேன், ஏன்னா பிளாக் வந்து நேற்று ஃபுல்லாக சுட்டாயிடுச்சு, பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான் இந்த நைட்டும் நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு மார்னிங் 4:00 சென்னை போய் ரீச் ஆகிடுவேன். ஓகே நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை காய்ஸ், மொத்தமாக சாப்பிடல. சரி விற்பாங்கன்னு பார்த்தா இந்த கம்பார்ட்மெண்ட்டு மட்டும் கொண்டே வர மாட்டாங்க போல், சாப்பிட்ணும் பசி வேறு பயங்கரமாக எடுக்குது, கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது சென்னைக்கு வரேன்ட்டு. காய்ஸ் இங்கே இறங்கி தண்ணி பிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது காய்ஸ், எழுதுமா இருக்குது, இன்னும் சாப்பிடல பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் இருக்கான். காய்ஸ் ஃபுட்டு வாங்கலான்னு பார்த்தா ஃபுட்டே இல்லை, நான்வெஜ் தான் இருக்குது பாருங்க, கடைசியில் வாழைப்பழம் அது கூட நான் வாங்கினது பாருங்க, ப்ரோ தான் வாங்கி ப்ரோ காய் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்ல பனானா சாப்பிட்லாம் அது வரலாம், சரி பசியை கொஞ்சம் அடைக்கலாம். நான்வெஜ் தான் இருக்கான், நானும் சாப்பிடக்கூடாதுல்ல, பயங்கரமாக பசி எடுக்குது, பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் பார்க்கலாம். ஓகே